என்ன பேச போகிறேன் முதல்ல எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. ஏன்னா பல வதந்திகள் வந்துட்டுருக்கு. என்னடா இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு வதந்தி இருந்தது, அதை தாண்டி இந்த கூட்டத்தில் கலந்திருக்கேன். இதுக்கப்புறமாவது அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தலைவர் ராகுல் காந்தி மேலே கை வைக்கிறாங்க, தள்ளுறாங்க. தள்ளிவிட்டால் எத்தனை தடவை தள்ளிவிட்டாலும் ஏந்திரிச்சு அவங்களால ஜெயிக்க முடியும். பாஜக இருக்கிற பெண் தலைவர்கள் எங்கே? எங்கே ஸ்மிருதி இரானி? எங்கே நிர்மலா சீதாராமன்? எங்கே எங்கே இருக்காங்க இந்த பெண்? மேனகா காந்தி எங்கே? எல்லா பெண் தலைவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஏன் பெண் எம்பிஸ் இருக்காங்க? கிரண் கேர் எங்கே? ஹேமமாலினி அவர்கள் எங்கே? எல்லாரும் பிஜேபி சார்ந்தவங்க வந்து சாதகமாக நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே பார்லிமெண்ட்ல. நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி பச்சாவ் ஆந்தோலன் சொல்றாங்க, ஆனால் பேட்டி பச்சாவ் தன் மகள் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எப்படி காப்பாற்ற போறீங்க? இப்படி தான் காப்பாற்ற போறீங்களா? ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துட்டு அந்த டேர்னல்ல வந்து கை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. யார் இருந்தா அந்த டேர்னலுக்குள்ள? பாஜக இப்போ பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா நம்மளுடைய ஆட்சி முடிய காலம் வந்துடுச்சு. இப்போவே எதுமே இல்லாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி மோடி அவர்கள் பேச மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து தனியா உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு. மானுக்கு சாப்பாடு போடுவாரு, மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு, பக்கத்துல ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. யோ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கய்யா. இல்ல கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி வந்து தலைவரே இல்ல சொல்றவங்க, ராகுல் காந்தி ஒரு அடி எடுத்து வச்சாலே அவங்களுக்கு வந்து எப்படி பதறாங்க அது தெரியுது. ராகுல் காந்தி நாடகம் ஆடணும்னா ராகுல் காந்தி லத்தி சார்ஜ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ராகுல் காந்தி கீழே விழுந்து கைமுட்டியில் அடிபடுறது அவசியம் கிடையாது. பிரியங்கா காந்தி நாடகம் ஆடுறாங்கன்னா பேரிகேட் தாண்டி தன்னுடைய தொண்டர்கள் எப்படி காப்பாற்றணும்னா அதுக்காக வந்து போலீஸாரங்க கிட்டே வந்து சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. வீடியோ ஆதாரம் கிளியராக இருக்குது. யார் ராகுல் காந்தி சட்டை பிடிச்சாங்க, யார் பிரியங்கா காந்தி சட்டை பிடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பெண் போலீஸ் எல்லாமே ஒரு ஆண் போலீஸ் ரோல் சோனியா பிரியங்கா காந்தியை வந்து ஷோல்டரில் இப்படி குர்த்தா பிடிச்சிட்டு அவங்கள தள்ளியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம்? இப்போ நான் கேட்குறேன், பெண்கள் சார்பாக பேசுகிறவங்க எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க? ஏன் அந்த அரசாங்கத்தில் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பெண்கள் யாருமே வந்து ஒரு பெண் மேலே கை வைக்கிறது, ஒரு ஆண் போலீஸ் பெண் மேலே கையை வைக்க முடியாது, அதுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா? எங்கே இருக்காங்க அத்தனை பேர்? இளகணேசன் அவர்கள் வயதானவர்கள், அவளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பலை. ஏன்னா அது அவர் வந்து அவமரியாதை பண்ண மாதிரியாயிடும், அவமதிக்கிற மாதிரியாயிடும். அதனால தான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பலை. வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா, நம்ம ஏஜில் யாராவது பேசியிருந்தாங்கன்னா, உங்கள் வயசில் யாராவது இளைஞர்கள் பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண் பார்வை சரியில்லை பார்த்துக்கங்க நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவருக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலை, அவர் வந்து அவமதிக்க விரும்பலை. யாருங்க அவர்? யாருங்க கட்சியில நினைக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் யாருன்னு கேட்குறேன், அவர் அப்படிப்பட்டவர் யாராவது இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சியோட இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியில சேர்ந்திருக்கேன். 10 ஆண்டுகளாக அரசியல் இருந்ததுக்கு அப்புறம் எது நல்லது, எது நாட்டுக்கு நல்லது, எது மக்களுக்கு நல்லது, அதை உணர்ந்த பெண் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில நான் சேர்ந்திருக்கேன். நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நாடு முன்னேறணும்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு தலைவன் இருந்தாதான் நாடு முன்னேற முடியும். அதை உணர்ந்த பின் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நான் சேர்ந்திருக்கேன். மீதியெல்லாம் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நான் பேசிக்குவேன், பட் இப்போதுக்கு இது மட்டும். I'm here to stay. Thank you. போட்டியா?